தண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் மந்த்லியோ இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இல்லை கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இருந்துச்சுன்னா அது எதாவது ஒன்று அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போடுவோம் இப்படி தான் நம்ம ஒரு பிளான்ட்டை வளர்த்துவோம் பட் இந்த பிளான்ட்டை நீங்கள் வீட்டில் வளர்த்துனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இந்த பிளான்ட் சாப்பிட்ருங்க சூப்பர் இப்போ இந்த பிளான்ட்டை நம்ம வீட்டில் வளர்த்தும் போது இந்த பிளான்ட்டோட லீஃப்ல இந்த மாதிரி டார்க் ரெட்டிஸா நடுவுல இருக்கும் ஓகேங்களா தான் இருக்கும் ரெண்டு லீஃபுமே இப்போ சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளவரில் ஹனி கலெக்ஷனுக்காக போய் உக்காரோ இல்லையா அந்த மாதிரி இது ஃப்ளவருன்னு நினைச்சிட்டு பூச்சி வந்து இதில் நடுவில் நடுவுல உக்காரும் உட்காந்த உடனே இந்த லீஃப சுத்தி இருக்கு இல்லையா சின்ன சின்ன குட்டி குட்டியா முட்கள் மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி சடன் ரியாக்ஷன் கொடுக்குற அமைப்பு இருக்குங்க இதுக்கு நம்ம காலில் ஒரு முள் குத்துச்சின்னு வைங்களே வித்தின் செகண்ட் கூட ஆகாது நம்ம இம்மிடியட்டா குனிஞ்சு அந்த முல்லை எடுத்துருவோம் அது மாதிரி இதில் பூச்சி நடுவில் உக்காந்த உடனே இமீடியட்டா ரெண்டு லீஃபும் க்ளோஸ் ஆயிடுங்க இந்த மாதிரி க்ளோஸாக லாக் பண்றதுனால அந்த பூச்சியால வெளியில எஸ்கேப் ஆகவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த லீஃப்ல டைஜஸ்டிவ் என்சைமும் இருக்கும் ஸோ க்ளோஸ் ஆன உடனே அந்த டைஜஸ்டிவ் வென்சை மூலியமா அந்த பூச்சி டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுலேருந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜியை அதை அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ இந்த ஒரு ஒன்ஸ் இந்த லீஃப் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன் இது திருப்பியும் நார்மலா ஓப்பன் ஆகுறதுக்கு டூ டு டுவெல் டேஸ் வரைக்கும் ஆகும் ஒரு குட்டி பூச்சி தான் அதில் உட்காந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லயே மறுபடியும் ஓப்பன் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் பட் ரொம்ப பெரிய பூச்சி உக்காந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு அப்படி இருந்துச்சு அப்படின்னா டுவெல் டேஸ் வரைக்கும் அந்த லீஃபு தான் இருக்கும் ஏன்னா அது டைஜஷன் ப்ராசஸ்ல இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக அப்படின்னா அதால் டைஜஷனும் வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது ஒரு சில பார்ட்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகாமையும் இருக்கும் ஸோ எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த டைமில் டைஜஸ்ட் ஆகாத ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பூச்சியோட பார்ட்ஸ் அது கீழே விழுந்துடும் இது நார்மலாக ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடுத்த பூச்சி உட்கார்ந்த உடனே தான் அது க்ளோஸ் ஆகும் அது வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஒரு செடி வளர்த்துனோம் அப்படின்னா அந்த செடியில் நிறைய இந்த மாதிரி லீஃப்ஸ் இருக்கும் இந்த ஒவ்வொரு லீஃப்லேயுமே வந்து இந்த மாதிரி பூச்சி உட்காந்தோன்னே க்ளோஸ் ஆகிற அமைப்பு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் க்ரீனாக இருக்கும் இல்லை ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும் இல்லை எல்லோ க்ரீன் ரெட்டு மூணும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் வந்து அழகு தாவரமாகவும் இது வளர்க்கலாம் நிறைய வீட்லேயும் இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது அழகு தாவரமாகவும் இருக்குது ப்ளஸ் நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன இன்செக்டை வந்து இது பிடிச்சி சாப்பிட்றது இல்லையா சோ அதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வில் பொறி அப்படின்னு சொல்லுவாங்க நேம் வேர்ட் வைடு பாத்தீங்கன்னா வீனஸ் ஃப்ளைட்ராப் ஓகேங்களா இந்த பிளான்ட் வந்து அமேசான்லேலாம் செல் இருக்காங்க ஸோ உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா வாங்கி வளர்த்துங்க ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த பிளான்ட் நார்மலாகவே வளரும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ